हाय फ्रेंड्स, इन्नैक्कु செட்டிநாடு சமையல் ரெசிபியில இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கவுனி அரிசிங்க. இது பாத்தீங்கன்னா அவ்வளவா நீங்க எதுவும் பாத்திருக்க முடியாது. இது வந்து செட்டிநாடு சமையல்ல வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான டிஷ். காலையில வந்து மார்னிங் ஃபுட்டுக்கு வந்து செட்டிநாடு சமையல்ல பாத்தீங்கன்னா கவுனி அரிசி வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா வந்து கவுனி அரிசியை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா ரெண்டுலேருந்து மூணு வாட்டி வந்து அலசிக்கோங்க. அலசிட்டு பார்த்தீங்கன்னா பாதி குக்கர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து குக்கரை மூடி ஒரு ஏழு விசிலுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கவுனி அரிசி வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து வெந்துடாது. மற்ற அரிசி மாதிரி இது இல்லை. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ப்ரோட்டீன்ஸ் மற்றும் அயன் சத்துக்கள் வந்து நிறைஞ்சது. அதனால் இது வந்து ரேட்டும் கொஞ்சம் அதிகம். இது கொஞ்சம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதோட இந்த இது வந்து நீங்கள் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அது கூட இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து துருவி வச்சுருக்க தேங்காய் அதுக்கப்புறம் நெய், இது மூணத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல்லுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏலக்காவும் ஆட் பண்ணுவோம். இது கொஞ்சம் கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நீங்கள் வந்து ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காவும் வந்து ஒரு நல்ல மணம் கொடுக்கும். அதனால் நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கவுனி அரிசி பார்த்தீங்கன்னா ரத்த சோகை அது மாதிரி பல விதமான நோய்களுக்கு வந்து பயன்படுது. அதனால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு வந்து இதை நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாக அதை அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ இனிப்பாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். இதுவரை நீங்கள் இது வந்து செஞ்சு பார்க்கலைன்னா இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது வந்து ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷு, ரொம்ப கஷ்டமான டிஷ்ஷு இல்லை அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் இதில் வந்து ஏகப்பட்ட வந்து மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்றது நல்லது. பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து ஒரு நறுமணத்துக்காக ஆட் பண்ணியிருக்கோம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷு தான். ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் கூட இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே அற்புதமாகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லியிருந்தால் நீங்கள் நம்ம செட்டிநாடு சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். நன்றி.